அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பல்வேறு துறைகளில் தந்தைகள். முதல் வரலாற்றின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரடோட்டஸ். புவியியலின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலமி பார்த்துருப்போம். இயற்பியலின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன், இவர் தான் அந்த இயற்பியல் விஷயம் கண்டுபிடிச்சவர். வேதியியலின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில். கணிப்பொறியின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாபேஜ். தாவரவியல் தந்தைன்னு பார்த்தீங்கன்னா கியோப்ராட்டஸ். விலங்கியல் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில், இதுவும் பார்த்துருப்போம். பொருளாதார தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித், இதுவும் படிச்சிருப்போம். சமூகவியலின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ் காம்தே. அரசியல் அறிவியலின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அரிஸ்டாட்டில். அரசியல் தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ, இது எல்லாருக்கும் தெரியும். மரபியலின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீகர் கோகன் மென்டல். நவீன மரபியலின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்டி மார்கன். வகைப்பாட்டியல் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லின்னேயஸ். மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்டஸ். ஹோமியோபதி தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஹானிமேன். ஆயுர்வேத தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வந்தரி. சட்டத்துறையின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெராமி பெந்தம். சுற்றுச்சூழல் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹேக்கல். அணுக்கருவின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்போர்டு. இவருக்கு எர்னஸ்ட் ஹேக்கன், எர்னஸ்ட் ரூதர்போர்டு. நவீன வேதியியல் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவாயசியர். நவீன இயற்பியல் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன். செல்போன் தந்தைன்னு பார்த்தீங்கன்னா மார்டின் கூப்பர். ரயில்வே துறையின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஸ்டீவன்சன். தொலைபேசியின் தந்தைன்னு பார்த்தீங்கன்னா கிரகாம்பெல், எல்லாருக்கும் தெரியும். இந்திய விண்வெளியின் தந்தைன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய், இதுவும் தெரியும். இந்திய ஏவுகணையின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு அப்படி பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன். அனைவருக்கும் நன்றி.